வெல்கம் டு பாலகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ. என்னோட மாடல் பார்த்திங்கன்னா 2010 மாடல். வேரியன்ட் பார்த்திங்கன்னா விஎல்எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான். ஏபிஎஸ் வந்துடும். ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு. இது ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 120,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு. நேஷனல் சர்வீஸ் ரெக்கார்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 16/11/2023 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஏசி வந்துடும், பவர் ஷேரிங், பவருண்டோ, ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக்கு, டபுள் ஏர்பேக் வந்துடும், அலகு வீலு. டயர் பேன் பார்த்திங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ரிமோட் லாக் வந்துடும். சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு. டச்சு ஸ்க்ரீன் வந்துடும். ரிவர்ஸ் கேமராவும் வண்டிக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும். TN33 அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 610,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு பாலாகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ. என்னோடய மாடல் பார்த்திங்கன்னா 2010 மாடல். வேரியன்ட் பார்த்திங்கன்னா விஎல்எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான். ஏபிஎஸ் வந்துடும். ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு. இது ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 120,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு. நேஷனல் சர்வீஸ் ரெக்கார்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 16/11/2023 வரைக்கும் இன்சூரன்ஸு இருக்குது. ஏசி வந்துடும், பவர் ஷேரிங், பவருண்டோ, ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக்கு, டபுள் ஏர்பேக் வந்துடும், அலகு வீலு. டயர் பேன் பார்த்திங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ரிமோட் லாக் வந்துடும். சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு. டச்சு ஸ்க்ரீன் வந்துடும். ரிவர்ஸ் கேமராவும் வண்டிக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும். TN33 அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 610,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு பாலாகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ. என்னோடய மாடல் பார்த்திங்கன்னா 2010 மாடல். வேரியன்ட் பார்த்திங்கன்னா விஎல்எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான். ஏபிஎஸ் வந்துடும். ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு. இது ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 120,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு. நேஷனல் சர்வீஸ் ரெக்கார்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 16/11/2023 வரைக்கும் இன்சூரன்ஸு இருக்குது. ஏசி வந்துடும், பவர் ஷேரிங், பவருண்டோ, ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக்கு, டபுள் ஏர்பேக் வந்துடும், அலகு வீலு. டயர் பேன் பார்த்திங்கன்னா 4 டயருமே நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ரிமோட் லாக் வந்துடும். சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு. டச்சு ஸ்க்ரீன் வந்துடும். ரிவர்ஸ் கேமராவும் வண்டிக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும்.